வணக்கம், கொளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன். என்ன வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ் BS6 மாடல் வண்டி. இது இந்த வண்டி என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சில்ஃபு ஒன் வே கிளச் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. சில்ஃப் போடும்போது பார்த்திங்கன்னா ஒன் வே கிளச் வந்து சரியாக வந்து காண்டாக்ட் கிடைக்கல. என்னென்ன அவர் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சில்ஃப் மோட்டரில் வர ஒன் வே கிளச்சோட செயினெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டாயிருக்கு. அந்த சில்ஃபு செயினும் கட்டாயிருக்கு. கூட பார்த்திங்கன்னா அந்த ஒன் வே கிளச்சு அந்த ஒன் வே கிளச் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உடஞ்சி தேஞ்சிருக்கு. அது ஒரு பக்கமாக தேஞ்சிருக்கு. அது பேக் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோஸ்லேயே. இதனால் பார்த்திங்கன்னா செல்ஃப் வந்து சரியாக காண்டாக்ட் கிடைக்கலாது. கூடவே பார்த்திங்கன்னா புஸ்டர் மேலே வர டெஸ்டர் பிளேட்டு அதுவும் பிளேட் வந்து தேஞ்சிருக்கு. இது அந்த செல்ஃப் செயின் கட்டினால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. செல்ஃப் சரியாக காண்டாக்ட் கிடைக்கல. ஒன் வீக்கில் சேர்ந்து போடும்போது செல்ஃப் மோட்டர் ஒர்க் ஆகல உங்களுக்கு. இதுதான் ப்ராப்ளம். இது இது பார்த்திங்கன்னா திரும்பதான் வந்து ஸ்பெண்ட் ப்ளஸில் வந்து இந்த மாதிரி செல்ஃப் மோட்டர் கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அது இந்த ஒன் வே கிளச்சே செக் பண்ணுங்கள். அது அதே மாதிரி இந்த ஒன் வே கிளச் பார்த்தீங்கன்னா BS4 BS6 டோட்டலாக வேறு. அது இது வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக செட்டாக தான் வரும். அது இந்த ஸ்பெண்டர் ப்ளஸ் மாடலில். நன்றி, வணக்கம்.